இந்த நிகழ்ச்சி ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி. ரொம்ப பேருக்கு தெரியலை அத்தியானம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சம்பாவனை வழங்குறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்களை இங்கே அழைத்து அது தெரியணும்னு தான் தெரியப்படுத்தணும். சில பேருக்கு இந்த பாடசாலாகி 2009 ஆரம்பித்தோம், 2009 ரொம்ப பேருக்கு தெரியலை. என்ன வந்து ஏரியா வந்து ஒதுக்குப்புற ஏரியா மாதிரி இருக்குது. மெயின் பஜாரில் இருந்தால் ஓரளவு தெரியும். அடியார் வந்து ஆரம்பத்தில் சிமெண்ட் ரோட்டில் இருந்துச்சு, அதுவும் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா போக்குவரத்து ரொம்ப டிராஃபிக் நினைச்சனால அங்கே வைக்க முடியலை. இது போக்குவரத்து டிராஃபிக் இல்லாமல் அமைதியான இடம், ஆனால் தெரிய மாட்டேங்குது. அதனால் தெரியணும், படுத்தணும், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்தணும். இப்போ ஜி விஜய் இப்போ ஜி வந்து இப்போ பண்ணுறாங்கன்னா இப்போ ரிலே பண்ணுறாங்க, ரொம்ப பேருக்கு தெரியும் வேத பாடசாலை எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம். இப்போ அவங்க ஒரு பத்து நிமிஷம் சிற்றுரை என்ன வேதம், வேதம் என்றான்னா வேதம் படிப்பதால் என்ன அனுகூலங்கள் எல்லாம் சுருக்கமாக சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் சம்பா படை சுவாமியுடைய குரு பகவானுடைய அருள் அடையெல்லாம் கிடைக்க போகுது. நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமன் நடனகோபால சுவாமிகளே நமக. இந்த சுபவேளையிலே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேச திவ்ய தேசமான மதுரையின் மிக அபிமானம் மிகுந்த க்ஷேத்திரமான அந்த கோவில் பிரம்மோ மிக முக்கியமாக நிகழ்த்தப்படுகின்ற இந்த வேத பாராயணை, வேத பாராயணம் செய்கின்ற அந்த மாணவர்களுக்கு சம்பாவனை வழங்கும் நிகழ்ச்சியில் அடியனை சிறிது நேரம் வேதம் சம்பந்தமாக பேச அழைத்தவைக்கு முதற்கண் குருஜி ராமாச்சாரி சுவாமிகளுக்கு அடியனுடைய சென்னியோங்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடியனுக்கு முன்னால் பேசிய திரு பிரகாஷி அவர்களுக்கும் நம்முடைய பரசுராம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக நைச்சிய பாவத்தோடு பரசுராம் ஐயா, நாங்களெல்லாம் மலை குன்று என்று சொல்லிவிட்டார், என்னதான் மலை குன்றாக இருந்தாலும் தாங்குவது பூமிதான், அந்த பூமி இல்லை என்றால் எதுவும் நிலை பெறாது. அதுபோல ஒரு அடித்தளம் இருக்க வேண்டும். அதுபோல பல மாணவர்களுக்கும் சரி, பல வித்வான்களுக்கும் சரி, பல பேச்சாளர்களுக்கும் சரி, பல புலவர்களுக்கும் சரி, அடித்தளமாக அவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி வளர்க்கின்ற பெரும் கடமையை செய்து வருகிறார் திரு பரசுராம் ஐயா அவர்கள். அவர்கள் வசிஷ்டர் போன்ற மகாரிஷிகள் போன்றவர், அவரெல்லாம் எத்தனையோ பேரை வளர்க்கக்கூடிய வகையிலே அவர்கள் எல்லாம் பெரிய கைங்கரியத்தை செய்து வருகிறார். கைங்கரியவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அளிக்கும் வகையிலே அவர் விளங்கி கொண்டிருக்கிறார் பேராசிரியராக இருந்து கொண்டு. இந்த சுபவேளையிலே மாணவர்களுக்கு சில தீர்க்கமான தரிசனங்களை தர வேண்டும். இன்றைய தினம் வேதம், வேதம் என்றாலே நமக்கு ஒரு மிக பழமையானது, நமக்கும் அதற்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது, அந்த பெரிய இடைவெளியை சேர்ப்பதற்காக சிறிது முயற்சி செய்யலாம் என்ற ஒரு பேராவலோடு நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீர்கள். உண்மைதானே? வேதம் சொன்னா என்ன நினைக்கிறோம் நம்ம? பழைய பஞ்சாங்கம்ப்பா, ஏதோ ஒன்று ஏதோ காலத்தில் ரிஷிகள் பேசியிருக்காங்களா, ரிஷிகள் ஓதியிருக்காங்களா, என்ன நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அடியன் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும். ஏன்னா நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, பொதுவாக உலகத்தில் இருக்கிற அந்த எண்ணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு உற்சாகம் ஊட்டும் வகையிலே சில விஷயங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன எல்லாருமே பழைய பஞ்சாங்கம் தூக்கி ஓரத்தில் போடுனா நம்ம ஒத்துக்க முடியுமா? அதை ஒத்துக்காத வகையிலே அவங்களுக்கும் புத்தி ஊட்டக்கூடிய வகையிலே அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்பதற்காக அடியேன் விளங்கி கொண்டிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி வேதம் பழசுன்னு சொன்னா வேதம் புதுசு அப்படின்னு சொல்லணும். எப்படி? வேதம் என்றென்றைக்கும் புதிதாக இருக்கக்கூடியவை வேதம். அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏ வேதம் புதிசு, வேதம் புதிதுன்னு ஒரு திரைப்படம் கூட வந்துச்சு. ஏன்னா வேதம் புதிதுன்னு திரைப்படம் கூட வந்துச்சு.
அப்படி இருக்கும்போது எப்படி வேதம் படசாகும் அப்படின்னா, படசு கிடையாது. என்றென்றைக்கும் புதிதான தத்துவங்களையும் விளக்கங்களையும் வாழ்க்கை நெறியையும் கலாச்சாரத்தையும் வளர்க்கக்கூடியது வேதம் என்று சொல்கிறார்கள். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மயேது பிபேத் அல்பஸ்ருதாத் வேதாஹ மாமயம் பிரதரிஷ்யதி அப்படின்னு சொல்லி வேதத்தை போற்றுகிறார்கள் முன்னோர்கள். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மயேது, வேதம் வேதாந்தம் உபனிஷத்து புராணங்கள் இதிகாசங்கள் இவை போன்றவைகளெல்லாம் என்றென்றைக்கும் அந்த அந்த காலத்திற்கேற்ப புதிது புதிதாக அனுபவங்களை அளிக்கக்கூடியது என்று போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வேதம் நம்ம கத்துக்கிறோம்னா நீர் காற்று ஆகாயம் வான் நெருப்பு போன்றது புதிதா படசா? இது அஞ்சு பூதங்கள் இல்லாம நம்ம ஏதாவது இயக்க முடியுமா? இந்த ஐந்து பூதங்கள் இல்லாம நீங்க என்ன கருவியமும் கண்டுபிடிங்க, என்ன மாவாட்டுற மிஷினையும் இயந்திரத்தையும் கண்டுபிடிங்க, துணி துவைக்கிற இயந்திரத்தையும் கண்டுபிடிங்க, பறக்கிற ஆகாய விமானத்தையும் கண்டுபிடிங்க, இந்த ஐந்துல தானே அடங்குது. அதுபோல இந்த உலக சிருஷ்டி எல்லாமே வேதத்தின் வாயிலாக வெளிப்பட்டவை என்று வேதமே சொல்லுகிறது. இந்த வேதத்தை யாருப்பா ஓதி இருக்காங்க? இந்த வேதத்தை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்ப தொலைபேசிய கண்டுபிடிச்சவங்க யாருன்னா சொல்லிடுவாங்க, என்ன புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச புவி ஈர்ப்பு விசை என்ன அதை கண்டுபிடிச்சிருக்காரு யாருன்னா சொல்லுவாங்க ஒருத்த நபரை. ஆனா இந்த புது புவி ஈர்ப்பு விசை அதுக்கு முன்னாடியே இருந்திருக்குல்ல, அவர் என்ன புதுசாவா தயார் பண்ணியிருக்காரு? எல்லாமே இருந்ததைத்தான் நம்ம கண் கூட பார்க்க வேண்டியிருக்கு. அதுபோல இந்த வேதம்ங்கிறது எதை காட்டுகிறது, யாரை நோக்கி நம்மை பயணிக்க செய்கிறது என்று பார்த்தால், வேதம் காட்டுகிறது நம்மை படைத்தவனான பகவானை. வேதம் யாரை காட்டுகிறது? நம்முடைய நம்மை எல்லாம் படைத்த பகவானை காட்டுகிறது. அப்படின்னா வேதம் மிக முக்கியமான ஒரு சாப்ட்வேர், ஒரு என்ன ஒரு மென்பொருள். வேதத்தை எப்படி ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ரொம்ப முக்கியமானது முக்கியமாக கேளுங்க, ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இது. வேதம் ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்கிறேன். ஏன் சொல்லணும்? வேதம்னாலே என்ன வைப்ரேஷன் அர்த்தம். வேதம்னா என்ன? வைப்ரேஷன். அப்போ வைப்ரேஷன்னா என்ன? அதிர்வுகள்னு அர்த்தம். அதிர்வலைகளை கோர்த்து ஒரு மாலை போல, என்ன ஒரு செண்டு மாலை போல, ஒரு அருமையான ஒரு வேத வாக்கியங்களை எல்லாம் அமைத்து, என்ன அந்த சொற்களை எல்லாம் ஏற்படுத்தி அர்த்தத்தோடு மக்களுக்கு எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையிலே செய்தவர்கள் தான் அக்ஷர அபியாசம்னு சொல்லுவாங்க. அக்ஷரம், அக்ஷரம்னா பிரம்மத்துக்கு சமமானது. வேத ஒலிகள் நாத பிரம்மம்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த வேதம் வைப்ரேஷன் மூலமா தான் பரவிட்டு இருக்கு. அப்படின்னா எல்லா வைப்ரேஷனும் சீராக அமைய வேண்டும் என்றால் வேத ஒலிகளில் தான் அமைந்திருக்கிறது. ஒரு வேத ஒலி ஓதப்படும் இடத்திலே அந்த நீர் கூட சீராகி விடுமாம், என்ன அங்கு இருக்கின்ற காற்றோட்டமே சீராகி விடுமாம். அதுபோல அந்த வேத ஒலிகள் ஒலிக்கின்ற இடத்திலெல்லாம் பார்த்தோமே ஆனால் எல்லாமே எல்லா பஞ்சபூதங்களும் வந்து அடங்கி விடுமாம், ஒடுங்கி விடுமாம் அந்த வேத ஒலிக்கெல்லாமே என்று வேத அனுபவங்கள் சொல்கின்றன. ஏன் வேதம் பாடுனா வேதம் ஓதுனா மழை பெய்யும்னு சொல்றாங்க? என்ன உண்மையிலேயே நடந்த அனுபவம். ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோவில் வைபவத்திலே வேத ஒலிகள் எல்லாம் ஓதப்பட்டு கும்பாபிஷேகம் மகா சம்ப்ரோக்ஷணம் நடந்த அந்த நாளின் மாலை பொழுதிலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஆஞ்சநேயர் வாகனத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பவனி வந்தார். அதற்கு முன்னதாக ஒரு வெள்ளோட்டம் நடந்தது, நகர சோதனைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆஞ்சநேயரை மட்டுமே அடைச்சிக்கிட்டு தெருக்கல்ல போனோம். சரியான வெயில், சுட்டு எரிக்கின்ற வெயில், அதில் காலெல்லாம் எவ்வளோ பொசுங்கிடும்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆஞ்சநேயரை வேற கூட்டு போறோம், ஒவ்வொரு தெருவில் போனோம், தெரு ஒவ்வொரு நிலையில இருக்கு. என்ன வழி கேட்டா, ஒரு இடத்துக்கு போறதுக்கு வழி கேட்டா நேரா போப்பா, அந்த குழியில இறங்கி என்ன நேரா எந்திரிச்சு மறுபடியும் இன்னொரு குழி வரும்பா, அதோட இடது பக்கம் திரும்பு, வரது பக்கம் திரும்பி, குண்டும் குழியுமா இருக்கின்ற சாலைகள் இருக்கே எப்படி போறது இந்த சொல்லி அவ்வளவு பயந்துகிட்டு இருந்தோம். ஆஞ்சநேயர் கோவிலை விட்டு இறங்கினார். வேத ஒலிகள் ஓதப்பட்டிருக்கின்றன. ஆஞ்சநேயர் இறங்கிறார். இறங்கின உடனே, கோயிலேருந்து இறங்கின உடனே அப்படியே அந்த சீதோஷ நிலையை பார்க்கணுமே, எவ்வளவு ரம்யமா இருந்தது. அந்த வெயிலே தெரியல, ஏன்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம், இந்த பங்குனி மாசத்துல இப்படி கொடைக்கானல் மாதிரி காத்தடிக்குதே, அந்த அளவுக்கு அந்த சீதோஷ நிலை
சீரானது, சீதோஷண நிலை சீரானது, வேத ஒலிகள் ஓதப்படுகின்ற அந்த வேளையிலே சொல்லும் போது எவ்வளவு விசேஷமானது அப்படின்னா, வேதம் புதிதாக அனுபவத்தை தருதா இல்லையா? அப்படின்னா வேதம் ஒரு சாஃப்ட்வேர்னு சொன்னேன், இப்ப வர்றேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பேரே வேதம் தான். என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி தெரியுமா? ஒரு ஒரு மென்பொருள் தயார் பண்ற ஒரு நிறுவனத்தின் பேரு. என்ன, அவங்க வந்து மென்பொருள் மட்டும் தயார் பண்ணல, மடிக்கணினியையும் கணினியையும் தயார் பண்றாங்க. அந்த கம்பெனி பேரே வேதம் தான். என்ன கம்பெனி சொல்லுங்க? விப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, விப்ராஹா அப்படின்னு சொல்றோம். விப்ரா என்ன? என்ன வேதம். அந்த கம்பெனி பேரே விப்ரா தான். விப்ரோன்னு ஓ போட்டிருக்காங்க, விப்ரோ தான். என்ன விப்ரோ? விப்ரோ நிறுவனத்தின் பேரே வேதம்னு தான் பேரை வச்சிருக்காங்க. இது யாருக்கும் தெரியாது, ரகசியம். அந்த நிறுவனத்துடைய நிறுவனருக்கு மட்டும் தான் தெரியாது. அடியே பார்த்தா பேசுவேன் அவர்கிட்ட. என்ன இந்த விப்ரோங்கிற வார்த்தைக்கு விப்ராஹா வேதம் தான். இந்த விப்ரா என்ற வார்த்தை வைப்ரேஷன், வைப்ரேட்னு மாத்திருக்காங்க விஞ்ஞானத்துல. வைப்ரேட் என்ன? உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அதிர்வுகளும் வேதத்தின் வாயிலாகத்தான் வருகின்றன. அதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெருமையான விஷயம் இந்த வேதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வேதம்னு சொல்றோம், மற்றவங்க மற்ற கடவுளை வணங்குறவங்க அவங்களும் அவங்க அவங்க மொழியில அதையும் வேதம்னு சொல்றாங்க. எப்படி? இப்ப தமிழ் வேதம்னு சொல்றோம், அப்படித்தான சொல்றோம் நம்ம. தமிழ் வேதம்னா என்ன? வேதம்னு எதுக்குப்பா சொல்லணும்? அது என்ன வேதம்னு அர்த்தம்? வேதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவனை காட்டுவது வேதம். வேத அப்படின்னு போட்டா மாத்தி பாருங்க, எடுத்து மாத்தி பாருங்க. வேதத்தை தாவ் இருக்கிற இடத்துல, வே இருக்கிற இடத்துல தா போடுங்க. என்ன வே இருக்கிற இடத்துல தா போடுங்க. என்ன அப்புறம் வா இருக்கிற வே இருக்கிற இடத்துல தாவ போட்டு அப்படியே மாத்தி போடுங்க. தா இருக்கிற இடத்துல வாவை போடுங்க. என்ன ஒரு பாருங்க, வேத அப்படின்னு என்ன அர்த்தம்? வேத என்ன காட்டுது? தேவனை காட்டுகிறது வேதம். வேதம் தேவனை காட்டுவதுதான் வேதம். தேவாதி தேவனான பரந்தாமனான ஸ்ரீமன் நாராயணனை காட்டுவதுதான் வேதம். புரிஞ்சுக்கணும். என்ன தேவனை காட்டுவது? தேவாதி தேவனை காட்டுவதுதான் வேதம். அப்படின்னா எவ்வளவு மகத்துவமான விஷயம். கடவுள் நம்ம எல்லாம் படைச்சிருக்காங்கன்னு சொல்றோம். என்ன படைச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? விளையாடுறாரு, விளையாடுறாரு. என்ன படைச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு என்னை எப்ப நீ கண்டுபிடிப்ப, என்னை எப்ப வந்து மறுபடியும் அடைவ, வைகுண்டத்துக்கு எப்ப வருவ அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டை நல்ல விளையாடி பார்த்து ஒளிஞ்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு விளையாடி விளையாடி படி நம்மளெல்லாம் அடையிறதுக்கு உண்டான வழியை யார் மூலமா அவர் ஏற்படுத்துகிறாருன்னா, ஸ்ரீ ராமாச்சாரி சுவாமிகள் போன்ற மகா குருக்களின் வாயிலாக அவைகளை ஏற்படுத்துகிறார். இந்த குருமுகமாக குரு வழியாக நாம என்னென்னமோ விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம், ஏதோ தெருவில் எப்படியோ சினிமா படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு பாடல்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தோமா இல்லையா? என்ன அதான் அனுபவம் நமக்கு. அந்த அனுபவம் தானே அந்த உலகம் கொடுக்குது. என்ன இந்த விஞ்ஞான உலகம், அஞ்ஞான உலகம் அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இந்த கலியுகத்திலே இப்பேற்பட்ட இந்த இடர்களை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு சுவாமிகள் சொன்னாங்க, ஒதுக்குப்புறத்தில் இருக்கு இந்த ஏதோ ஒரு நகரத்தின் வெளியில இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நகரத்தின் வெளியே இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அமைதியான சூழல், எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது, எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது. வேத பாராயணம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப சூழல், அருமையான சூழல் இருக்கிற ஒரு வாய்ப்பு வழங்குகிற இந்த இடம், இந்த தேசம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேதத்தை கத்துக்கணுங்கிற எண்ணம் வந்து ஏதோ ஒரு என்ன ஒரு 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 சூழ்நிலையில ஏதோ தட்டு தடுமாறி தடுக்கி விழுந்தாலும் நல்ல இடத்துல விழரும் பார்த்தீங்களா? அதுபோல தடுக்கி விழுந்தாலும் இந்த வேத பாடசாலைக்கு வந்து வேத பாராயணத்தை கத்துக்கணும் பார்த்தீங்களா? அதே மிக மிக பெருமையான செயல் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாம எல்லாம் யாருன்னா என்ன குலத்தை சேர்ந்தவங்க? சௌராஷ்டிராங்கிறது ஒரு தேசம், நம்ம பேசுற மொழி சௌராஷ்டிரி, அது சொல்லலாம். என்ன 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 குலம்னு சொன்னா பிராமண, பிராமணங்கிறது ஒரு ஒரு வர்ணம், வர்ணம். குலம்னு சொல்லும் போது விப்ர குலம்னு சொல்லுவாங்க, இல்லையா? விப்ரகுல திலகம்னா யாரு? நம்ம ஸ்ரீமன் நடன கோபால நாயகி சுவாமிகளை விப்ரகுல திலகம்னு சொல்லுவாங்க. விப்ரகுலம்னா முழுசா வேத வேதாந்த இதிகாச புராணங்கள் இதோட அனுபவத்தை எல்லாம் சேர்த்து அனுபவிச்சு நாம பிறர்களுக்கும் சொல்லக்கூடிய வகைகளை பரஸ்பரம் நாமளும் கத்துக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நாம ஒரு இனிப்பு சாப்பிட்றோம், நல்ல ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்றோம், நாம மட்டும் சாப்பிட்டா அந்த சுவை எப்படின்னு தெரியாது. இன்னொருத்தருக்கு கொடுத்து என்ன அவரு என்ன அனுபவத்தை அவர் முகத்துல பார்த்தாதான் தெரியும் எப்படி இந்த இனிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. என்ன நம்ம மட்டும் சாப்பிட்டா இது சாப்பிட்டு பாருப்பா எப்படி இருக்கு பாப்பான்னு,
அவர் சொல்லுவார், ஆஹா தேவாமிரதமாக இருக்கே, அப்படின்னா உண்மையிலேயே தேவாமிரதமாக தான் இருக்குன்னு இன்னொருத்தருக்கும் புரியும். என்ன அப்போ கொடுத்தல் வாங்குதல் என்பது தான் உலக நியதி. நம்ம மட்டும் ஒரு மகிழ்ச்சி என்பது என்னங்க, ஒரு மகிழ்ச்சி யார் எப்படி பிறக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு தட்டு நிறைய சோறை வச்சு தினம் உங்களுக்கு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தா, ஒரு தனி தனி அறையில் வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா, மகிழ்ச்சியாக இருக்குமா? ஒரு நாலு பேரோட சேர்ந்து என்ன கூடி குளிர வேண்டும்னு சொல்லுவாங்க. நாமளும் பருகணும், மற்றவங்க பருகிற அந்த சுவையும் நாம் அவங்க முகத்தில் பார்த்து அவங்க சொல்கிற வார்த்தையில் அனுபவிக்கணும். அப்படி சொல்லும்போது இந்த வேதம் அதை சொல்லி கொடுக்கிறது, நீ மட்டும் அனுபவிக்காதே, இந்த உலகத்தாரோடு இதை இந்த அருமையை கொண்டு தானும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் கூடி குளிர வேண்டும் என்று ஆண்டாள் பூமி பிராட்டி சொல்லி தருகிறார். அப்படி இருக்கும்போது நாம தனியா அனுபவிக்க கூடாதுல்ல, அதனால தான் ஒரு கோஷ்டி என்பதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பெரியவர்கள். ஒரு ஆளே மட்டும், ஒரு ஆள் மட்டும் வேத பாராயணம் பண்ணிட்டு மைக்க பிடிச்சிட்டு அடியல் பேசுற மாதிரி தனியா ஒரு வேத பாராயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல, ஒருத்தர் போதுமே, ஒரு ஆள் போதுமில்ல ஓதுறதுக்கு இத்தனை பேரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த கோஷ்டியாக அனைவரும் சேர்ந்திருந்தால் தான் ஒருத்தர் வேற உத்தியோகத்துக்கு போனால் இன்னொரு ஆள் வருவார். எப்படி ஒருத்தர் இன்னொரு உத்தியோகத்துக்கு போனால் இன்னொரு ஆள் வந்து சேருவார். இப்போ அடியனுடைய நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு பாஸ்கர்னு சொல்லி நபர், என்ன அவர் வந்து இந்த பள்ளியில் 20 வருஷம் முன்னாடி வேத பாராயணம் கற்றுக்கிட்டவர் குருஜிக்கிட்ட. என்ன அடியன் ஏன் சொல்ல வர்றேன்னா, அவர் அடியனுடைய நிறுவனம் தீர்த்தம்னு சொல்லி தண்ணி சுத்திகரிப்பு சாதனத்தை வியாபாரம் செய்கிற நிறுவனம் இது, என்ன அங்கே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலுமே இந்த வேத பாடசாலையிலே சிரத்தையாளராக விளங்கி கொண்டிருக்கிறார். அவ்வப்போது வந்து அங்கே இருக்கிற மாணாக்கரிடம் கூடி குழவி, என்ன என்ன நடக்குது, சரியா பேசுற, சரியா நடக்குதா, சரியா வேத பாடசாலை மாணவர்கள்லாம் சரியா வர்றாங்களா, சரியா கத்துக்கிறாங்களான்னு விசாரிச்சு விசாரிச்சு பார்த்துட்டு உண்டான சில ஹேதுவான விஷயங்களை எல்லாம் செய்து வருகிறார் அந்த மாணவனான பழைய மாணவனான பாஸ்கர். இது தொட்டு தொடரும் ஒரு வேத பாரம்பரியம், இது தொட்டு தொடரும் வேத பாரம்பரியம். அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து விடவே முடியாது, ஏன்னா ஒரு ருச்சியை கண்டுட்டோம்னா அந்த ருச்சியை விட மாட்டோம், அது கெட்டதுக்கும் நல்லதுக்கும் ரெண்டுக்குமே உரியானது. ஒருத்தர் கொஞ்ச நிமிஷம் தான் எடுத்துக்குவேன், ஒருத்தர் புகை என்ன அந்த புகை எடுப்பாங்கல்ல, அந்த புகையிலப்பா ஊதுவாங்கல்ல, என்ன அதை ஊதிக்கிட்டு இருந்தார் எங்கள் வாசலில் உட்காந்துக்கிட்டு, நடந்த சம்பவம் அது, எங்கள் வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த சிகரெட்டை ஊதிக்கிட்டு இருந்தார். என்ன அப்படி ஊதும்போது அடியனுக்கு ஒரே தொல்லையாக இருந்தது, வீட்டுக்காரம்பாவுக்கு பிடிக்காது, என்னங்க வாசனை வருது வெளியில் எவனோ ஊதிக்கிட்டு இருக்கா போல அவனை கிடச்சி துரத்துக்கு அப்படின்னா, என்ன நேராக வெளியில் போய் அந்த ஊதுராட்ட போய் என்னப்பா எல்லாம் உட்காந்து ஊடகப்பா வெளியே போப்பா அப்படின்னு, சரி மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லி ஊதிய போயிட்டு, ஏதோ யா எனக்கு பழக்கமாகி போச்சு இது கெட்டதுன்னு தெரியும் ஆனால் விட முடியலை. எப்படி சொல்ல பாருங்க, அவன் வாக்குறுதியை கொடுக்குறான், இது கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் விட முடியலை, அவனால் விட முடியலை, இது நல்லதுக்கும் பொருந்தும். ஏன்னா அடியன் சந்தியாவந்தனம் பண்ணுவேன், என்ன மூணு வேளையில பண்ணுவேன், முடியலைன்னா சேர்த்து பண்ணிடுவேன், மத்தியானம் பண்ண முடியலைன்னா காலையிலே பண்ணிடுறது, மத்தியானம் பண்ண முடியல காலையிலே சேர்த்து பண்ணிடுவேன். அப்படி சந்தியாவந்தனம் பண்ணும்போது நாமாக்களை எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் நடக்கும் போதும் ஹரி நாராயணா மாதவா அப்படின்னு சொல்லி இந்த பகவானுடைய நாமாவ கிருஷ்ணா ராமான்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சுன்னா எந்த சூழ்நிலையும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நாமெல்லாம் அமெரிக்கா போனாலும் சொல்ல ஆரம்பிச்சிருவோம், என்ன இது வந்து பழக்கமாயிரும், இது நல்ல பழக்கங்கள். அப்படின்னு அர்த்தம், நல்ல பழக்கங்களை நாம் வித்திட்டு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம எல்லாம் என்னன்னா நம்மளையெல்லாம் என்னமோ நல்லவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அடியனை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் சொன்னார் பேராசிரியர் வந்து நம்ம பரசுராம் ஐயா, அடியன்ற கேட்டோம்னா இங்கே இருக்கிற நபர்கள்லையே ரொம்ப மோசமானவன் எல்லா கெட்ட பழக்கமும் உடையவன் யாருன்னு கேட்டால் அடியன் தான் தண்டம் சமைச்சிச்சு பிரார்த்தனை பண்ணிக்குவேன் அடியன் தான் அதுன்னு சொல்லி, ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா துர்க்குணங்களும் உடையவன் சொல்லி சொல்லிக்கணும். ஏன்னா எது நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியாது, சிலதை கெட்டதை நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், ஆனாலும் நாம் வெளிப்படுத்த வேண்டியது நாம் பிறர்களுக்கு கொடுக்க வேண்டியது நல்லவளைகள் நல்லவைகளை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். பகவான் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கான்ல, பகவான் எல்லாத்துலையும் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கான், ஏன் மலத்தில் கூட பகவான் இருக்கான், ஏன்னா சர்வ வியாபி அவன், சர்வ வியாபி. அப்போ நம்ம என்ன சமர்ப்பிக்கிறோம் பகவான்கிட்ட, நமக்கு எது உகப்பாக இருக்கிறதோ நமக்கு எது இனிமையாக இருக்கிறதோ காட்சிக்கும் சுவைக்கும் அனுபவத்துக்கும் உணர்வுக்கும் எது நன்மை பயக்கிறதோ அதைத்தானே பகவானுக்கு பூவும் பழமும் சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கெட்டதை சமர்ப்பிக்க முடியுமா, ஏன்னா அதுலேயும் இருக்காமல் அதுலேயும் இருக்கு, ஆனால் அதை போய் சமர்ப்பிக்க முடியுமா, முடியாது, அப்படின்னா இது விளையாட்டு. அப்போ நமக்கு எது நல்ல அனுபவத்தை தருகிறதோ அதைத்தான் பிறர்க்கு நாம் வழங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது
ஒரு நல்ல அனுபவத்தை தருகிற ஒரு பிராணி இருக்கு, என்ன அது வாட்டுக்கு அது இருக்கு, என்ன அதையே வெட்டுவானே, அதையே ருசிப்பானே. நான் சொல்ல அடியேன் சொல்றது புரியுதா? என்ன நம்ம வந்து காலில் கையில் ஒரு சின்ன வெட்டுப்பட்டாலே துடிக்கிறோமா இல்லையா? என்ன காலில் கையில் வெட்டுப்பட்டாலே துடிக்கிறோமா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு பிராணி வதை செய்து அது ஒரு புலாலாக சமைக்கப்பட்டு வழங்கப்படும் உணவுகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும், உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேதத்திலும் சரி, என்ன புராணங்களிலேயும் சரி, பீஷ்மாச்சாரியர் சொல்லி இருக்கிறார். என்ன யுதிஷ்டிரன் கேட்கிறாரு கலியுகம் வரப்போகுது. இப்போ கலியுகம் வரும்போது சத்திரியர்கள் புலால் உண்ணலாம்னு ஒரு நியதி இருந்திருக்கு. ஏன்னா அவங்க போருக்கு போகணும், பல பேரோட சண்டை போடணும், ரஜோகுணம் தேவைப்படுது. அதனால வந்து சத்திரியர்கள் உண்ணலாம்னு இருக்கு. ஆனால் அந்த சந்தேகத்தை யுதிஷ்டிரன் பீஷ்மாச்சாரியரிடம் கேட்டிருக்கிறார். கேட்கும்போது சொல்றாரு பீஷ்மாச்சாரியர், அட இப்போ வர்ற யுகத்தில் சத்திரியர்கள் கூட புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பீஷ்மாச்சாரியர். இது மகாபாரதத்தில் வருது. என்ன சத்திரியர்கள் உண்ணக்கூடாது? சில பேர் சொல்றாங்க ராமர் புலால் உண்ணிருக்காருன்னு சொல்லி, ஒரு சாக்கா. ஏன்னா நாம உண்ணணும் இல்ல, அதுக்கு ஒரு சாக்கு வேணும்ல. ராமர் ஒண்ணு இருக்காரு அப்படின்னா கிருஷ்ணன் உண்ணலையப்பா, கிருஷ்ணன் புலால் உண்ணலை, வெண்ணையும் என்ன சோறும் பால் சோறும் தான் தின்றுருக்காரு, கிருஷ்ணன் புலால் உண்ணலையே. அப்ப நம்ம ராம பின்னாடி போறதா கிருஷ்ணன் முன்னாடி போறதா? ஏ அவன் உலகத்தையே உண்ணுவான்பா, உலகத்தையே உண்ட மாயனவன். அவனுக்கு நம்ம ஒரு தோது பண்ண முடியுமா? என்ன அவரு அவனை ஒரு உமையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்ம தகுதிக்கு ஏற்ப, நம்ம ஆயுளுக்கு ஏற்ப, நமக்கு கிடைத்த வாய்ப்பை நல்லபடியாக உபயோகிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய பாடமாக நாம் எல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையாலே இந்த வேதம் வேதாந்தம் இதையெல்லாம் கற்பதற்கே யோக்கியதை வேண்டும். முதலில் யோக்கியதை வேண்டும். இந்த யோக்கியதை நமக்கு எல்லாம் இருக்கிறதாலே இது சித்திக்கிறது. என்ன இந்த யோக்கியதை? யோக்கியதா சித்தி அர்த்தம்னு சொல்லுவாங்க. யோக்கியதான இந்த பூணுலாம் நம்ம அணிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பூணுல போது இந்த பிரம்மாவுடைய படைப்பின் போது நாம் எல்லாம் இந்த புணலோடு தான் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த யோக்கியதை மறுபடியும் சித்திக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு தான் என்ன அந்த யோக்கியதா சித்தி அர்த்தம்னு சொல்லி இந்த புணல் எல்லாம் அணிஞ்சுக்கிறோம். இந்த புணல அணிஞ்சுக்கிட்ட உடனே 7 வயசுலயோ இல்ல 9 வயசுலயோ அணிஞ்சுக்கிறோம். அப்படி அணிஞ்சுக்கிற போது முக்கியமாக வேதத்தின் சம்பந்தமாக ஆமெல்லாம் இருக்க வேண்டும், உபநயனம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி இந்த வேத சம்பந்தமாக எப்படியாவது ஒரு சூழ்நிலையை எப்படியாவது குறைந்தபட்சமாவது இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தான் நாம் எல்லாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது அடியனுடைய சுருக்கமான வேண்டுகோள். ஆக வேதம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல் போன்றது. அந்த கடலே ஒரு துளியிலும் துளியாக நாம் எல்லாம் சிறிதளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆச்சாரிய பெருமக்களுடைய ஆசிகளோடு என்பதை மறக்கக்கூடாது. ஆகையாலே இந்த வேத பாராயண இந்த ஸ்ரீவன் நாயகி சுவாமிகள் வேத பாடசாலை மேன்மேலும் விருத்தி அடைந்து மிக பெருத்த பல கிளைகளோடு விருத்தி அடைந்து பல இடங்களிலே ஆச்சாரியர்களை நம்முடைய ராமாச்சாரிய ஐயானவர்கள் நிறுவ வேண்டும். மேலும் இது போன்ற சிறார்கள் எல்லாம் ஆச்சாரியர்களாக விளங்க வேண்டும். முன்னால் படித்த மாணவர்களும் சரி, இந்நாள் சிறார்களான இருக்கின்ற இந்த மாணவர்களும் சரி, இதில் ஒரு மாணவன் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ரொம்ப அற்புதமாக ஓதி பரிசு பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. பார்த்த சாரதியா தம்பி உன் பேர்? சாரதி, கேமரா பாருப்பா. ரொம்ப அற்புதமாக வந்து ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஓதி பரிசு பெற்றிருக்காங்க. உங்கள் பேர் என்னங்க? ஸ்ரீஹரி பார்த்த சாரதி. பேர் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக இருக்கு. நல்ல ஒரு அருமையான சிறார்கள் இவங்கெல்லாம் வந்து இவங்க ஆங்கில கல்வி கற்றுக்கிட்டே இந்த வேத பாடத்தையும் வந்து மனப்பாடம் செஞ்சு ஓதி என்ன பல பேருக்கு எல்லாமே ஒரு திவ்யமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சிறார்கள் எல்லாமே. உண்மையிலேயே பாராட்டத்தக்கவர்கள். வாமனமூர்த்தி போல இருக்கீங்கப்பா, ரொம்ப நன்றி. வாங்க மேல்மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீராம். இதுபோல் இந்த சிறார்கள் எல்லாமே ஒரு வித்து எப்படி விருட்சமாகுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம விதைக்கிற வித்து எல்லாமே விருட்சமாயிருதா? கிடையாது. என்ன அதில் வந்து எது வந்து சரியான விதை விதைக்கப்படுகிறதோ, சரியான பூமியாக இருக்க வேண்டும், சரியாக காற்று இருக்க வேண்டும், சரியாக நீர் ஊற்றப்பட வேண்டும், இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிறகுதான் அது செடியாக முளைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் விருட்சமாக வளரக்கூடிய வித்துக்கள், வேத வித்துக்கள். ஆகையாலே உங்களை எல்லாம் போற்றும் வகையிலே இன்றைய தினம் அடியனுக்கு ஒரு வாய்ப்பளித்து மேலும் உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையிலே
இந்த வேதத்தின் மகிமை, குருவின் மகிமை பற்றி சிறிது நேரம் உரையாடியமைக்கு பகவானுடைய கருணைக்கு நன்றி சொல்லி உங்கள் அனைவருக்கும் விதமாக மேலும் ராமாச்சாரி ஐயான் அவர்கள் சம்பாவனை, நீங்கள் செய்கின்ற கைங்கரியத்துக்கு என்ன பெரும் சம்பாவனை, இதான் வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க, இது வந்து பெரிய சம்பாவனை அப்படின்னு சொல்லும்போது சமபாவனைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் செஞ்ச கைங்கரியத்துக்கு சமம்னு எந்த பாவனையும் சொல்ல முடியாது. ஆனால் பாவனைனா நடிப்புன்னு அர்த்தம். நாம் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், நல்லா நடிக்கணும். பகவானுக்கு நாம் எல்லாம் சேஷ பூதர்கள், சேஷ பூதர்கள்னா அடிமைகள்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சேவை செய்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு சேவை செஞ்சானு அவனுக்கு என்னங்க, அவன் பகவான், எல்லாத்தையும் அவன் தான் சொந்தம், அவன் தான் சுவாமி, நம்ம எல்லாம் வந்து ஸ்வம் என்ன. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அடிமையாக இருந்து நல்ல கைங்கரிகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் சம்பாவனை காத்து கொடுக்கிறது. மேலும் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை, புரிஞ்சலாம்ல. அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீமன்னாராயணன், ஜெய் ஸ்ரீராம்.